நான் பெரிய உருவத்தை எடுத்துக்க போறேன், கை பெருசாயிடும், 700 ராட்சசிகளை இந்த கைக்குள்ள வச்சு பிழிஞ்சு ரசமா கொண்டுட போறேன். இதுக்குத்தான் தேவரீயருடைய அனுமதி வேணும்னார். இத்தனை பண்ணிருக்கிற ஹனுமானுக்கு என்ன கொடுத்தாலும் தகும்னு சொன்னவள், தன்னை இவ்வளவு நேரம் துன்புறுத்தினவர்கள் அவர் துன்புறுத்துறேன்னு சொல்லச்சு ஆனந்தமா ஏத்துக்கணும் இல்லையோ, அப்படியே மறுத்துட்டாள் சீதை. பாபானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியன நகசின்னா பராத்தியதி. உலகத்தில் யார் பாபம் பண்ணாதவர்கள், யார் புண்ணியம் செய்தவர்கள் ஆறுமில்லை ஹனுமன். இந்த பேச்சு நீர் பேசக்கூடாது. பாபானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியன நகசின் நாபராத்தியதி. யார் லோகத்திலே பாபம் இல்லாதவன்? நீர் இப்படி பாரு, ஒருத்தர் கைகாட்டி இவன் பாபிட்டன்னு சொல்லும், நான் வாதத்தில் அவன் புண்ணியாத்மா நிரூபிக்கிறேன். நீர் யாரையான புண்மாத்மான்னு காட்டும், நான் வாதத்தினால் அவனை பாபிஷ்டன் நிரூபிச்சு காட்டுறேன். இவ்வளவுதான் லோகம். யார் பாபம் செய்யாதவர்கள்? ஓம ராமனிடத்தில் சொல்லும், பாபமே பண்ணாதவனுக்குத்தான் மோட்சம் கொடுக்க போறேன்னா அவர் ஆரையும் அழைச்சின் போகிறதில்லைன்னு சொல்லும். அப்போ லோகத்தில் அத்தனை பேரும் பாபபூயிஷ்டர்கள், இவர் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆள் கிடைக்காதவனுக்கு இருக்கிறதுக்குள்ளதான் தேர்ச்சி கூட்டின்னு போகணுமே தவிர நீர் எங்கு புதுசாக தேடப்போகிறீர் என்று சொன்னவள் மேலே, ராஜசம்ஸ்ரய வசியானாம் குருவந்தீனாம் பராஜ்ஞயா, இவர்களை நொந்து பிரயோஜனம் இல்லை. எய்தவனிருக்கு அம்ப நொந்து என்ன லாபம்? இவாளை சம்பளம் கொடுத்துருக்கான், நேத்தி வரைக்கும் என்னை கொல்லுன்னா கொன்னுட்டுருந்தான், நாளிலேருந்து விபீஷணன் சம்பளம் கொடுத்து எனக்கு அலங்காரம் பண்ணன்னு தோபண்ண போறாளே, அப்படி இருக்கச்சு இவர்களை வச்சு லாபம் இல்லை என்று பிராட்டி ஹனுமானிடத்திலே சொல்லி அத்தனை ராட்சசிகளையும் ரட்சித்து விட்டாள். இதே விஷயத்தை தான் பராசரப்பட்ட ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே சாதித்தார். மாதர் மைதிலி ராட்சசி ஸ்தைத தெய்வ ஆர்திராபராதா ஸ்தயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாது லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. ராமனுடைய கோஷ்டி தாழ்ந்து போச்சு, சீதா கோஷ்டி எங்கேயோ படுத்துனுட்டார். தராசு தட்டை எடுத்துட்டு ஒரு தட்டில் ராமனை வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் சீதையை வச்சா காணும் ராமகோட்டி எங்கேன்னே தெரியல, ரொம்ப கீழப்படுது. சீதா கோட்டி வசரத்தில் நிற்கிறதான். ஒரு சீதையை அந்த பக்கம் வச்சா போகிறோம், இந்த பக்கம் ராமகோட்டி ராம பரத சத்ருகன் லக்ஷ்மன் எல்லாரையும் வேணா உட்காந்து வச்சுங்கோ, அந்த பக்கம் சீதையை மட்டும் வச்சுங்கோ, வேண்டாம் வேண்டாம், ராமன் 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 100 பேர் வேணா உட்காந்து வச்சுங்கோ, அந்த பக்கம் சீதையை ஒத்தையே உட்காந்து வச்சாலும் லகுதரா ராமஸ்ய கோட்டி கிருதா. ராமகோட்டி தாழ்ந்ததே சீதா கோட்டி உயர்ந்ததே என்று பட்டர் தெரிவித்தார். ஏனெனில் வாயுகுமாரனிடத்திலேருந்து ரட்சித்து கொடுத்தாரொல்லியோ. ராட்சசி ஸ்தைத தெய்வ ஆர்தராபராதா ஸ்தயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாது லகுதரா ராமஸ்ய கோட்டி கிருதா. பவனாத்மஜன் வாயுகுமாரன், வாயுகுமாரன் இடத்திலிருந்து பேசி தேற்றினாளொல்லியோ. சட்டுன்னு சீத்தை என்ன சொல்லிவிட்டா, குரங்கேன்னு கூப்பிட்டா, பாபானாம் வா சுபானாம் வா வதார காணாம் பிளவங்கம, பிளவங்கமான குரங்கு தூக்கி வாரி போட்டது ஹனுமானுக்கு. எல்லாரும் நவவியாக்கரண பண்டிதன் சங்கீத வித்வான் அமாத்தியன் சச்சிவோத்தமன் இப்படி கொண்டாடிதான் அவருக்கு தெரியும். யாரும் சட்டுன்னு குரங்கேன்னு கூட்டதில்லை. நம்ம சுக்ரீவர் ராஜாவே நம்மளை கூட்டதில்லை. இவர் என்ன இப்படி கூட்டிருக்காளேன்னு நினைக்கணும் இல்லை, அவருக்கு திருப்தி தான். நம்ம தேவி நம்ம கூப்பிடாமல் ஆற கூப்பிட போகிறாள். நீ கிளையோடு கிளை தத்தி திரிகிற குரங்கு ஜாதியிலே பிறந்தாய். உள்ளூர எழுதுறார் பிரிவா சண்முல்லை, இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்திருந்தான்னா சரணாகதனை ரட்சிக்கிறது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ அதில் பிறக்கலையே, நீ பிறந்தது குரங்கு ஜாதியிலே, அதனால் ரக்ஷணங்கிறது உனக்கு தெரியாதுன்னா சீதே. ஹனுமானுக்கு உள்ளூர ஒரு வருத்தம், வாஸ்தவனா இக்ஷாவு குலத்தில் பிறக்கலை தான், இருந்தாலும் பிறந்த ராமனுக்கு நான் தாசனாச்சே, அப்போனா கொஞ்சமான அந்த பண்பு வராதா, ராமன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கேனே அதுக்காகவான்னு புரியாதான்னா சட்டுன்னு சீதை பதில் சொன்ன, வாஸ்தவம் நீ ராமதாசன் தான் ராமதூத்தன் தான், ஆனால் இதுவரைக்கும் ராமதாசன் தூத்தனே தவிர சீதாராமர்களை நீர் சேவிச்சதில்லை, அது இப்போ தானே சேவிக்கிறீர். சீதாராமனுக்கு சேவிச்சவனுக்குத்தான் சரணாகதனை ரட்சிக்க தெரியுமே தவிர வெறும் ராமனுக்கு தாசனுக்கெல்லாம் சரணாகதனை ரட்சிக்கவே தெரியாது. அதனால தான் அவர் வெறும் ராமனாக இருக்க வரைக்கும் ராமன், சீதாராமன்னா ஸ்ரீராமன். ஆகையாலே ராமன் ரட்சிக்க வேணுமென்னா சீதை கூட இருக்க வேண்டும், அதை இப்போதான் நீர் தெரிஞ்சுக்கிறீர்னு ஹனுமானிடத்திலேருந்தே ரட்சித்து கொடுத்தாளொல்லியோ, அதை இங்கு சாதிக்கிறார். இப்படி விதித்த சகி தர்மஜா மித்திரமோபேகம் கர்த்தும் பவேயம் சரணம் விவகா ராஜசம்ஸ்ரய வசியானாம் பாபானாம் வா சுபானாம் வா என்னும் திருவடியோடே மறுதலைத்து ரட்சித்தாளிரே. இந்த திருவடின்னு ஹனுமானை சொல்லுவார்கள், பெரிய திருவடின்னு கருடனுக்கும் திருவடின்னு ஹனுமானுக்கும் திருநாமம். திருவடியோடே மறுதலைத்து அவர் சொன்னதை ஏற்றுக்காம வாதாடி ஜெயிச்சு கொடுத்தாளொல்லியோ, மறுதலைத்து ரட்சித்தாளிரே. இக்குணம் அபிமதமாகிறது. இப்படி பிராட்டி தன் அடியவர்களுக்காக போராடி ரட்சிக்கிறாளோ இல்லையோ, அந்த குணம்தான் சீலம். அந்த சீலம் பெருமாளுக்கு எப்படி இருக்கு? பகவன் நாராயண அபிமத அனுரூப சீல. ஒன்னொன்றுத்துக்கு சேர்த்துக்கணும்னு பார்த்தோம் இல்லையோ, பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப விபவ குண ஐஸ்வர்ய சீல. பெருமாளுக்கு இந்த குணம் ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த மாதிரி போராடி இவர் தன்னுடைய மக்களெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்றா என்பது ஏன் பிடித்திருக்கிறது எனில், தனக்கு ஸ்வரூபமான ரக்ஷணத்துக்கு உபயோகியாகையாலே. ரொம்ப முக்கியமான கருத்து. ஓம்னு பிரணவம்,
பிரணவத்தை பிரித்தோம்னா அகார உக்காரம் அகாரம் என்னும் மூன்று எழுத்தாகும். அகாரம் பகவானுக்கு வாசகம், அ அகாரார்த்தோ விஷ்ணு, ம மகாரார்த்தோ ஜீவகா. அப்போ அகாரம் பரமாத்மா விஷ்ணுவையும் மகாரம் ஜீவாத்மாவையும் குறிக்கும். அகாரங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அவ ரக்ஷணேன்னு தாத்து, தாத்துப்படி தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லு வரும்னு கிழியே சொல்லியிருக்கேன். அவ ரக்ஷணே, ரட்சிக்கிறபடியாலே அகாரம். பெருமாளுக்கு அப்போ வேலையே ரக்ஷணம் தான், அவருக்கு ஏது இன்றியமையாத அடையாளம்னு ரட்சிப்பர், அதனால தான் அகாரத்தாலே சொல்லப்படுறார். அப்போ ரட்சிக்கிறச்சே ஹனுமான் சிக்ஷிக்கணும் தானே முயற்சி பண்ணார், பெருமாளுடைய தொழில் ரட்சிக்கிறதுன்னு இருக்கிறச்சே இவர் கொல்லணும்னு பார்த்தாரோ இல்லையோ, மாத்தி பிராட்டி ரட்சிக்கணும்னு ஸ்தாபிச்சாலோ இல்லையோ, அதனாலேயே அந்த குணம் அவருக்கு பிடித்தமாக இருக்கும். அவருக்கு ஏன் அது அபிமத்த அனுரூபமாக இருக்குன்னா தான் எடுத்துட்டுருக்கிற தொழில் ரட்சணம், அந்த ரட்சணத்துக்கேத்தாப்புல இவளும் நடந்துக்கிறாளோ இல்லையோ, அதனால் அவளுடைய சீலகுணம் அவனுக்கு மிக்க அபிமதமாக இருக்கும். தனக்கு ஸ்வரூபமான ரட்சணத்துக்கு உபயோகி ஆகையாலே ஆதி சப்தத்தாலே அனுக்தமான குண விசேஷணங்களை நினைக்கிறது. ஐஸ்வர்ய சீலாதி அந்த இடத்துல வந்து ஆதி சேர்த்துட்டாரோ இல்லையோ, அனுரு ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீல சீலாதி. ஆதிங்கிறதுனாலே எனக்கு இருக்கிறது நாலு வரி தான் இந்த இடத்துல, அவளுக்கு இருக்கிற மொத்த குணங்களையும் சொன்னால் சரணாகதி கத்தியம் நாலு வருஷம்னாலும் முடியாது, அதனால் போனால் போகிறது ஆதி. நம்மகிட்ட இருக்கிற கருணையினால் விட்டுட்டார்னு நினைக்கிறேன் ராமானுஷர், அதனால தான் சீலம் வரைக்கும் சொல்லணும் முதல் ஆதி. நான் எத்தனை சொல்லலையோ எல்லாத்தையும் சேர்த்துங்கோ, எத்தனை சொன்னாலும் சொல்லுண்டே இருக்க வேண்டியதான். என்ன சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய சமஸ்த கல்யாண குணாத்மகனை பேசிலும் இவளை பேச முடியாது என் கை. சமஸ்த கல்யாண குணாத்மகன் பகவான், அவனை பற்றி நாலு வரி பேசினாலும் பேசிவிடலாம், ஆனால் பிராட்டி பெருமையை மட்டும் பேசி முடிக்கிறதுக்கே முடியாதான் என் கை. இந்த பிராட்டி பெருமையை பற்றி பெரிய பெருமாள் முன்னாடியே போய் பட்டர் பேசுறதுக்கு ஆரம்பித்தார், அவரை பற்றி ரெண்டு பிரபந்தம் பாடினார், ரங்கராயஸ்தகம் பூர்வசதகம் உத்தரசதகம். பிராட்டியை பற்றி ஸ்ரீகுணரத்தகோஷம் பாடணும்னு ஆரம்பித்தார், ஆரம்பித்தே பெருமாள்கிட்ட போய் நான் பாட போகிறேன்னார். எனக்கு சமமாக பாட போறீரா என்னை விட தாழ்ந்தவள்னு பாட போறீரா, எப்படி பாட போறீர்னு கேட்டால் அவர் பெருமையை விட்டு கொடுக்குறா, அதனால தான் எனக்கு சமமாக எனக்கு கீழியான்னா. இவர் சிரிச்சுட்டே பதில் சொன்னார், தொத்தோபி உச்சைஹி கதையதி தராம், உன்னை காட்டில் ரொம்ப ஒசந்தவள்னு பாட போறேன் கேட்டுக்கிறியார்னார். பரம திருப்தி பாடுமுட்டார், வேற வழி இவர் இல்லேன்னு சொன்னால் அவர் விட்டுட போறாரா? இப்போ நிஜமாவே பெருமானுக்கு தன்னை பற்றி கேட்டுக்கிறத விட தன் அடியவனை பற்றியும் அவளை பற்றியும் கேட்பதிலே தான் ஆனந்தப்படுகிறான். இதை பற்றி நல்ல ஹோட்பாட்டு உலகங்கள் மூன்னிருள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நலபதத்தால் மனைவாழ்வர் கொண்டபெண்டிர் மக்களேன்னு சொல்லச்சே அல்லி கமலக்கண்ணன் என்ன ஆழ்வார் சொல்கிறார் இல்லையோ, பெருமாள் தன்னை பற்றி எத்தனை பேர் பாடி அதை கேட்டுண்டாலும் கண்ணனாயிருப்பன், தன் அடியவர்களை பற்றி பாடி கேட்கச்சே அல்லிக்கமல கண்ணனாயிருப்பன். வெறுங்கண்ணனாக இருக்கிறத விட அல்லிக்கமல கண்ணனுக்கு ஏற்ற முல்லையோ, அதனால் பிராட்டியை பற்றி பாட போகிறேன் பட்டரை சொல்கிறார், உன்னை விட வசத்தியாக அவளை பாட போகிறேன் முதல் ஸ்லோகம் பாடுவேன். பாடின உடனே ஒரே பூரிப்பு, பிராட்டியை பற்றி கேட்டால் எவ்வளவு பூரிப்பு பெருமாளுக்கு, நாலு தோளாக இருக்கிறது பனைக்கும் விகசிக்கும் தோளெலாம் பருத்து போடும், உடனே போட்டுருக்கிற கவசம் வடித்து கீழே விழுந்துடும், நீ கவசம் இல்லாத இருந்தால் நல்லா இருக்குமா சாத்தனம் இல்லையோ, நான் புதுசாக ஒரு தங்க கவசம் பண்ணி உனக்கு சாத்திட்டு ரெண்டாவது ஸ்லோகம் பாடுவேன். இப்போ பதினாறு தோளாக இருந்தது மறுபடியும் பனைக்கும் விகசிக்கும் 256 தோளாகும் மறுபடியும் உடஞ்சி கீழே விழுந்துரும் கவசம் உடஞ்சி போடும், நான் மூணாவது கவசம் சாத்துவேன், சாத்துட்டு இப்படியே நான் 100 ஸ்லோகம் பாட போகிறேன் உனக்கு 100 கவசம் சாத்த போகிறேன் என்ன ஸ்புட்டது புஜயோகோ கஞ்சுக சதம், கஞ்சுக்கங்கிறது கவச்சம், 100 கவச்சம் சாத்தினாலும் சரி பிராட்டியை பற்றி பேசியே தீர்வேங்கிறார். அப்போ அவர் வைபவத்தை பேசி முடித்தாலும் முடிக்கலாம், அவள் வைபவத்தை பேச இயலாது. சமஸ்த கல்யாண குணாத்மகனை பேசிலும் இவளை பேசி முடியாது என் கை. அப்படிப்பட்ட குணம் எப்படி எனில் அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம், அனவதிக அதிசய தான் ஓரொன்றே அபரிச்சேத்தியமாக இருக்கும். பிராட்டியினுடைய ஓரொரு குணத்தை அனுபவிக்க பார்த்தாலும் அதுவும் இவ்வளவு எல்லைன்னு சொல்ல முடியாது. அபரிச்சேத்தியம் காலத்தாலே உட்பட்டது, தேசத்தாலே உட்பட்டது, இப்படிப்பட்டது அப்படின்னு அளவுபடுத்திடவே முடியாது, அதுதான் அபரிச்சேத்தியம்னு சொல்லுவார்கள். ஓரொரு குணமும் இவ்வளவென்ன அளவுபடுத்த முடியாது. அப்படி அனவதிக அதிசய மிக அதிசயமா இருக்கு, இப்படியுமா குணம் அப்படியுமா நடந்துப்பா. இப்போ நம்ம கேட்கச்சவே தோணலையா, மந்த புத்திகளான நமக்கே ராவண இடத்துலையும் ராட்சசிகள் இடத்துலையும் பிராட்டி இப்படியா நடந்துட்டான்னு தோன்றது இல்லையோ, அந்த இப்படியா நடந்துட்டாங்கிறது தான் அதிசயம், அதுதான் ஆச்சரியம், அது வியப்பு. அனவதிக அதிசய அசங்கேய எண்ணிறந்திருக்கை இத்தனை குணங்கள்னு எண்ணிடவே முடியாது. சங்கியாதும் நைவசக்கியந்தே குணாகா தோஷாச்ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோராசிஹி அபாவாதேவ பசிமஹா. இது ஒரு பிரமாண வாக்கியம், பெருமானுடைய குணங்களையோ பிராட்டியினுடைய குணங்களையோ எண்ணி முடிச்சிடவே முடியாது.
சங்கியாதும் நைவசக்கியந்தே, குணத்தை எண்ண முடியாதுன்னு. எத்தனை நாள் எண்றது? கை வலிக்கும், எண்ண முடியாது. தோஷத்தை எண்ண முடியாதுன்னு. சுவாமி அத்தனை தோஷமானார், ஒன்று கூட இல்லை. இருந்தத்தனை ஒன்றுன்னு எண்றத்துக்கு, ஒரு தோஷமானு இருந்தால் ஒன்றுன்னு விரல் விடலாம், ஒன்று கூட இல்லை. அதனால அவள் குணதோஷங்களை எண்ண முடியாதுன்னுட்டோம். உடனே நாம் எழுந்திருந்தோம், சுவாமி அடியன் குணதோஷங்களை எண்ண முடியாதுன்னு. பெருமாளுக்கு தான் அந்த பெருமைன்னா உமக்குமானு கேட்டோம். ஆமாம், ஒரு குணமானு இருந்தால் ஒன்றுன்னு விரல் விடலாம், ஒன்றுமே இல்லையோ இல்லையோ, அதனால் எண்ண முடியாது. தோஷங்கள் எத்தனை எண்ணிட்டே இருக்கிறது, அதனால் எண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் எனக்கும் குணதோஷங்கள் எண்ண முடியாது, அவளுக்கும் குணதோஷங்கள் எண்ண முடியாது. இதைத்தான் அசங்கியாதங்கள்னு சொல்லுவார்கள். அசங்கேயமாய் எண்ணிறந்தவையாய் அசங்கேய கல்யாண குணகணாம். கல்யாண இயம் து பவதோ பார்யா தோஷைரேதைர் விவர்ஜிதா என்கிறபடியே, உள்ளதெல்லாம் அழகியதாயிருக்கை. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். அத்தனையும் அழகியதாக இருக்கும் கல்யாண குண மங்களமான குணங்கள். இதை பிரமாண வாக்கியம் கொண்டு உதாகரிக்கிறார். இயம் து பகவதோ சஹஸ்ர கருட நிலையோகோ சைக்ரியம் அனுகச்சதி யோஷிதா. இயம் து பவதோ பார்யா தோஷைரேதைர் விவர்ஜிதா. இவ்வளோவெண்ணில் தேவரீருக்கு பார்யையாக இருக்கிறாள். தோஷைரேதைர் விவர்ஜிதா, தோஷங்களற்றவளாக இருக்கிறாள். ஸ்லாக்யாச்ச வியபதேஷ்யாச்ச யதா தேவி ஹிருதந்தினி. ஸ்லாக்யாச்ச மிக உயர்த்தியாக பேசத்தகுந்தவளாக இருக்கிறாள். ஸ்லாக்யாச்ச வியபதேஷ்யாச்ச அருந்ததி தேவியைப் போலே மிகவும் கொண்டாடத்தக்கவள், புகழ் பெற்றவளும் தேவி. என்னும் அவளை பற்றியும் என்ன, இயம் து பவதோ பார்யா தோஷைரேதே விவர்ஜிதா என்கிறபடியே, உள்ளதெல்லாம் அழகியதாயிருக்கை. இவள் குணங்களுக்கு வியாவர்த்தகம் அவன் குணங்கள். இவள் குணங்கிறோம், அவன் குணங்கிறோம். இப்போ பகவன்னு அவனையும் சொல்லிட்டார், பகவதின்னு இவளையும் சொல்லப்படுறார். பகவன்னுனால அவர் ஆறு குணம், பகவதினால இவ ஆறு குணம். சாமி என்ன வித்தியாசம்? ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் முதலாலெல்லாம் அவருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டோம். அதே ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இவளுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டோம். இது எதுக்கு அவருக்கு, அது எதுக்கு இவருக்குன்னா, ஒன்றுக்கொன்று உதவுபவையாக இருக்கும். அவரிடத்துல குணங்கள்லாம் பிரதான குணமாக இருக்கும், இவரிடத்துல குணங்கள்லாம் அப்பிரதான குணமாக இருக்கும். அவரை செய்கிறதுக்கு ஒத்தாசைக்காகவே இருக்கும். இவளுடைய குணம் அவள் குணத்திலிருந்து வேறுபட்டிருக்கும், அவருடைய குணம் இவள் குணத்திலிருந்து வேறுபட்டிருக்கும். அவன் குணங்களுக்கு தோஷம் ஏதென்னில், பகவானுடைய குணங்களுக்கு தோஷம் உண்டான கிடையாது. ஆனால் சொல்லலாம், அவருடைய குணங்களுக்கு கூட தோஷம் சொல்லலாம். ஏதெனில் அவனுக்கு சொரூபானுபந்தியான நிரங்குஷ சுவாதந்திரியம் உண்டு. பெருமானை விட்டு பிரியாத இருக்கிற ஒரு சுவாதந்திரியம், அதுதான் பெரிய குற்றம் இருக்கு. கடல் ரொம்ப நன்னா இருக்கு, ஜலம் எவ்வளவு ஜலம். சென்னப்பட்டினத்தில் அப்பப்போ தண்ணீர் தட்டுப்பாடு வந்துடும், ஒரே வண்டியாக போயிட்டே இருக்கும், என்ன நடக்கிறதுனே தெரியாது, எங்கேருந்து தண்ணீர் வருதுன்னே தெரியாது. பக்கத்தில் கடல் இருக்கே சுவாமி, நிம்மதியாக நீங்கள்லாம் போய் அங்கே தீர்த்தமாடி தண்ணீர் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிக்கிறது தானே, என்ன ஆறு சாப்பிட்றது, உப்பு கலந்துருக்கும் இல்லையோ. இத்தனை நல்லது கடல் இடத்துல இருந்தாலும் உப்புன்னு ஒரு கெட்டது கலந்து போச்சு இல்லையோ. பெருமாள் அப்படித்தான், எத்தனை நல்லது இருந்தாலும் இந்த உப்பு தான் சுவாதந்திரியம். எந்த நல்ல குணத்தையும் நான் அனுபவிக்க முடியாதபடி அந்த சுவாதந்திரியம் தடுத்துடுறது இல்லையோ, அது அவருக்கு இருக்கிற பெரும் குறை. அப்போ நம்மாழ்வார் என்ன தெரியுமா பண்ணுவார், மேகத்தை போலே லக்ஷ்மி நாதாக்கிய செந்தவ் ஷடரிபு ஜலதா பிராப்பிய காருண்ய நீரம்னு எம்பார் சுவாமி ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சிருக்கார். இந்த உப்புக்கடல் நீர் இருக்கே, ஓர் நீர், அந்த நீரை அப்படியே எடுத்து நம்ம குடிக்க முடியாது. ஆனால் மேகமதம் முகர்ந்து கொண்டு உப்பை நீக்கிவிட்டு நல்ல தண்ணீராக பொழியறது இல்லையோ, அந்த மேகம்தான் நம்மாழ்வார். பெருமானுடைய கருணை சுவாதந்திரியம் கலந்திருக்கிற கருணையை பருகி நிடுவர், அதில் இருக்கிற சுவாதந்திரியத்தை கேட்டுடுவர், திருவாய்மொழின்னு கருணையை மட்டும் கொடுத்துருவர். ஆக ஆழ்வார் செய்வது மேகத்தை போலே, அந்த மேகம் வருஷித்தது தான் நாதமுனிகள்ங்கிற மலைக்கு மேலே. நாதமுனிகளாகிற மலையிலிருந்து இரண்டு மலை அருவிகளாக உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள். அது சேர்ந்து பெரும் ஆறாக ஆள வந்தார். அது ஐந்து அருவிகளாக, ஐந்து கிளை ஆறுகளாக ஆளவந்தாருடைய சச்சிஷ்யர்களாம் பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் என்ற ஐந்து வாய்க்கால்கள் மூலமாக பெரிய ஏரி ராமானுஷர் என்னும் ஏரி. அந்த ஏரியை வந்து அடைந்தது. அதிலிருந்து 74 சிம்ஹாசனாதிபதிகள்ங்கிற மதகுகள் மூலமாக இன்னைக்கு மக்கள் உய்வடைய வேண்டும், பயிர் செழிக்க வேண்டும்ங்கிறது தண்ணீராக வந்து பொழிகிறது என்ன. அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார், இத்தனையும் பகவானுடைய கருணை. அந்த கருணையை சுவாதந்திரத்தோடு எடுத்துண்டு நல்ல கருணையை கொடுத்ததார் ஷடரிபு ஜலதா, பெரிய மேகத்தை போல இருக்கிற நம்மாழ்வார் தான் நமக்கத்தை பொழிந்து கொடுத்தார். அதனால பெருமானாரே கூடவே அந்த சுவாதந்திரம் இருக்கத்தான் இருக்கும், அதுதான் அவரிடத்துல இருக்கிற குற்றம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த நல்லத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு அது தடுத்துடுற சொல்லு. அதனாலே பெருமானுடைய குணத்துக்கு கூட குறை சொல்லலாம்னா சுவாதந்திரியம் குறை. குரோதம் ஆகாரயத்து என்று கோபத்தை அருளப்பாடிட்டு காரியம் கொள்ள வேண்டும் தசை உண்டு. இவர் பார்த்துருக்கிறது ஸ்ரீரங்கத்திலே, அதை வச்சு நேராக பார்த்ததை அப்படியே எழுதிட்டார். இப்போ
கோபத்துக்கு அருளப்பாடுறதுன்னு என்னது? இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது பாருங்க. அப்போ அர்ச்சக சுவாமி ஸ்தானிகர்கள்லாம் இங்கே நின்றுண்டு அருளப்பாடு ரிக்வேதம், அருளப்பாடு யஜுர்வேதம், அருளப்பாடு சாமவேதம், அதர்வப்பாடு இதிகாச புராணம், அருளப்பாடு இது சந்தோ சாமம் ஒன்றுன்னா சொல்கிறா பாருங்க, அதுதான் அருளப்பாடுறது. நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்றுருந்தீங்களா, அருளப்பாடு மூணு பேர் ஸ்தலத்தார் நின்றுருப்பா. முதலிலே பராசர பட்டரோ வேதவியாச பட்டரோ இருப்பார், அடுத்து ஸ்ரீரங்க நாராயணஜியர் இருப்பார், அடுத்து அண்ணங்கார சுவாமியோ ரங்காச்சார சுவாமியோ எழுந்துள்ளிருப்பார். இந்த மூணையும் சேர்த்து சொல்லுவா, அருளப்பாடு பராசர பட்டர் ஸ்ரீரங்க நாராயண ஸ்ரீரங்க நாராயணஜியர் வாதுல தேசிகன் அப்படின்னு மூணு பேருக்கு அருளப்பாடு சொன்னா நாயந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி வரணும், தீர்த்தத்தை சீக்கரிச்சுக்கணும், சட்டகோபத்தை வாங்கிக்கணும், மாலப்பிரசாதத்தை வாங்கிட்டு போகணும். இதுக்கு தான் அருளப்பாடுன்றதுன்னு பேர். ராமன் அருளப்பாடிட்டு கோபத்தை கூப்பிடுவான். இவர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ராமனுக்கு எப்போ கோபம் வரவே வராது, ஆனால் குரோத மாகாரயது தீவிரம் வேணும்னு கோபத்தை ஏறிட்டுண்டாராம். எப்போதுன்னா, திருஷ்டுவா பிரபக சாத்தூலம் கோபஸ்ய வசமேயிவான், ராமனை சல்லட கண்ணாக ராவணன் தொலைத்தான். ஆனால் ஒரு துளி கூட ராமனுக்கு கோபமே வரல. இனிமேல் இவர் அடித்தா கோபம் வராது போல் இருக்கு. ஹனுமான் அடிப்போம், ஏன்னா அவர் தோளில் உட்காந்து தான் ராமன் யுத்தமே பண்ணிட்டு இருக்கார். அடியவன் அடித்தா தானே இவர் கோபம் வரும், இவர் அடித்தா இவர் கோபப்படவே மாட்டார். பக்தன் அடித்தா தான் இவருக்கு துடிப்பு தெரியும். அப்படிங்கிறதுக்காக ராவணன் சல்லடக்கண்ணாக ஹனுமானை தொலைத்தான். இனி அடுத்த அம்புபட்டா ஹனுமான் இருப்பரோன்னு சந்தேகம். அது வரைக்கும் கோபம் வராதிருந்த ராமன் வேணும்னு கோபத்தை வரவழைத்து கொண்டான். கோபம் ஆகாரயது தீவிரம் திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபசவசவேயுமான், பிளவக சார்தூலம் ஒரு புலி போன்றவர் ஹனுமான், குரங்குகளுக்குள்ளே புரி போன்றவர். அவர் அடிபடுறாருங்கிறத பார்த்துட்டு கோபத்தை இழுத்துட்டாரோ இல்லையோ, வரவே மாட்டேங்கிறது ராமனுக்கு கோபம். அப்போ உடனே அவர் இந்த ஸ்தானிக்கரை வச்சு அருளப்பாடு கோபம் அப்படின்னு சொன்னார். அதனால கோபம் வந்தது, கோபத்தை வச்சுன்னு சாருங்கத்தை வச்சுன்னு கொண்டுட்டார் இப்படிங்கிறத சொல்றார். அப்படின்னா கோபத்தை இழுத்துக்கிற தசையான ராமனுக்கு ஒன்று உண்டோ இல்லையோ? அதை போல சீதை எப்போதோ கோபத்துக்கு அருளப்பாடிட்டாள்னு நாம கேள்வியே பட்டது கிடையாது இல்லையோ? ஆகையாலே ஒரு குறையாவது ராமனுக்கு இருக்கு, அந்த குறையும் சீதைக்கு இல்லை என்று தெரிவிக்கிறார். குரோதம் ஆகாரயத்துக்கு தீவிரம் என்று கோபத்தை அருளப்பாடிட்டு காரியம் கொள்ள வேண்டும். ஏன் திருவங்கியாழ்வாரே கஜேந்திர மோட்சத்தின் போது ஒரு பாசுரம் பாடினார், தொண்டரடிப்புடியாழ்வாரும் முதலமேல் சீறி வந்தார் நம் பரமாய துண்டே நாய்களோம் சிறுமையோரான்னு பாடினார். காமருபைகை வைகுவேடம் வாங்கிய முதலே அது முழுவதில் பற்ற மற்றது நின்சரன் நினப்ப கொண்ட சீற்றம் ஒன்று உளது அறிந்து பகவன், நீ அந்த முதலைய கொல்றதுக்காக சீற்றத்தை கொண்டியாமே, அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா உன் ஆசிரித்தர்களுக்கு விரோதின்னு ஒருத்தர் வந்தா அவ பேரில் கோபமாக பெருமாள் போறாருன்னு நமக்கு செய்தி வரணும், அப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நாம் ஆசிரித்தர்கள் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையோ? அப்போ நாம் போய் பெருமாள் திருவடியை பற்றினா எனக்கு இருக்கிற பகைவர்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச முதலே. நம்ம வாழ்க்கையில் நெஜ முதலெல்லாம் வராது, இதெல்லாம் தான் முதலே. நம்ம வாழ்க்கையில் நெஜ ராட்சசன்லாம் வரமாட்டான், நாமே தான். என்ன யாரோ ராட்சசன் அசுரன்லாம் தேடின்னு போனோமா? ராட்சசனுக்கு இருக்கிறது தமோகணம், எங்கிட்ட அது இருந்தால் நான் தான் ராட்சசன். அசுரனுக்கு இருக்கிறது ரஜோகுணம், எங்கிட்ட அது இருந்தால் நான் தான் அசுரன். தேவனுக்கு இருக்கிறது சத்துவகுணம், எங்கிட்ட இருந்தால் நான் தான் தேவன். தேவனையும் ராட்சசனையும் எங்கேயும் தேடி போக வேண்டாம், நமக்குள்ளேயே ஒத்தொத்தர் இருப்பா. இது கலிகாலம். கலிகாலத்தில் நேர ராட்சசால் நேர அசுரால்லாம் வரவே மாட்டான். நமக்கு இந்த கதையெல்லாம் படிக்கச்சே தோணும், தேவையில்ல இப்போ ஒன்று ராட்சசால்லாம் இல்லை போல் இருக்கு, அசுரால்லாம் இல்லவே இல்லை, சேர்த்து தான் நாம் இருக்க முடியும். இதுக்கு மேலே இப்போ அது வேற வரணுமா? ஒருத்தர் நாஸ்திகர், அவர் ராமாயணமே கிடையாது, ராவணன் ஒன்று இல்லவே இல்லை என்னும் ஒரு ஆச்சாரியிடத்தில் போய் பேசினார். இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு புரியல, இவனோ ஒன்றுமே தெரியாத அறிவில்லாத பேசிட்டு இருக்கான். ராவணனே இல்லை, கும்பகர்ணனே இல்லை, சிசுபாலனே இல்லை, இந்திரஜித்தே இல்லைன்னா இந்த ஆச்சாரியனுக்கு கோபம் வந்தது. நிச்சயமாக நான் ஒத்துக்கிறேன், ஆருமே இல்லை, சேர்ந்து நீ தான் இருக்கேன்ட்டார். இவர் இருக்கும்போது இன்னும் ராவண சிசுபாலனை தனியாக வேற தேடினு போகணுமா? அதனால் கோபம்னாலே ராவணனுக்கு வந்தேரி, அது வருகிறதே தவிர தனக்குன்னு இருக்கிற வர்றதுன்னானும் ஒரு குறை இருக்கும் இல்லையோ? ஆனால் சீதைக்கு அந்த குறையும் கிடையாது அல்லவா? அதனால் கல்யாண குணகணாம்னு சொன்னார். கல்யாண குணங்கள் தான் பகவானுக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த அமங்கலம் கோபம் சுவாதந்திரியன் அது கூட இல்லாமல் சுத்த கல்யாணம் இல்லை. அதனால கல்யாண குணகணாம் என்று தசை உண்டு. அதுதானும் இவளுக்கு எண்ணிக்கை இருக்கை குணகணாம், குணம் கல்யாண குணம், கணாம் கூட்டம் திரள் திரளாக இருக்கான். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எத்தனை எடுத்த வர்றது எத்தனைன்னு தெரியல, அத்தனை வந்துட்டே இருக்கு. எடுத்தெடுத்த பாடப்பாட ஸ்லோகம் சொல்ல சொல்ல அனுபவிச்சுட்டே இருக்கலாம். கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவியும் நித்யானபாயினீன், பத்மவனாலயாம் பத்மசப்தம் மங்களங்களுக்கு உபலக்ஷணமாய் சர்வமங்கள நிவாசினி என்கை. பத்மாங்கிற சப்தம் நேர்பத்மத்தை மட்டும் குறிக்கிறதல்ல, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மபதார்தாட்சி விஸ்வப்ரியே விஷ்ணுமனோனுகூலே தொத்பாத பக்தம் மை சந்நிதத்வான்னு பிரார்த்திக்கிற மொழியும். அப்போ பத்மா எல்லா இடத்துலையுமே பிராட்டி, அவள் திருமேனில் இருக்கிற ஒரு ஒரு அவயவமுமே தாமரை தான்.
அவ கையில பிடிச்சிருக்கிறதும் லீலா பத்மம் தான், அவ அமர்ந்திருப்பதும் பத்மத்தின் பேர்ல தான். இதெல்லாம் வாஸ்தவம். ஆனா பத்மம்னு எதை சொல்றாருன்னா, பத்மம்னு மங்களத்தை குறிக்கிறார். சப்தம் சொல்லுவது மங்களத்தை. அப்ப பத்மத்திலே அமர்ந்திருக்கிறாள் அல்ல, மங்களத்தில் அமர்ந்திருக்கிறாள்னு அர்த்தம். பத்மமே மங்களம், மங்கள நிவாசினி, எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடமாய், உலகம் முழுக்க மங்களங்களாலே நிறைக்கக்கூடியவளாய், பத்மசப்தம் மங்களங்களுக்கு உபலக்ஷணமாய், சர்வமங்கள நிவாசினி என்கை. அங்க நன்னியே இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. இப்போ பத்மமனாலயாம் தாமரேனாலே கமகமான்னு சொல்லி நல்ல வாசனை உடனே அடிக்கிறது சொல்லி, பெரியபிராட்டியாருடைய திருமேனியே ஒரே வாசனை. எங்க தெரிஞ்சுக்கலாம்னா, பெருமாள் கிட்டக்க போறச்சே வாசனை நல்லா இருக்கு, அதனால இவ திருமேனி வாசனையா தான் இருந்திருக்கணும். என்ன இவ திருமேனி வாசனை தான் அவருக்கு இல்லையா சுவாமி, அவரை பத்தியே சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், சர்வகந்தா சர்வரசா. உலகத்தில் இருக்கிற அத்தனை ரச பதார்த்தங்களும் பெருமான் திருமேனியிலிருந்து தான் ரசத்தையே வாங்கிக்கமா. இப்போ சூரியன் உதிச்சு கொதிக்கிறார் இல்லையோ, அவருக்கு இருக்கிற அந்த ஒளியெல்லாம் பெருமாள் திருமேனியிலேருந்து போனது தான். ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ குதோயம் அக்னிஹி. பெருமான் இருக்கிற இடத்துல சூரியனே ஒளிவிட மாட்டாராம், சந்திரன் ஒளிவிட மாட்டாராம், அப்படின்னா அக்னியை பற்றி பேசவே வேண்டாம். சூரிய சந்திரர்களுக்கே இதுதான் பாடுன்னு இவர் போறாரா, தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. பெருமானுடைய திருமேனி ஒளியாலே தான் தேஜோ பதார்த்தங்கள் அத்தனை ஒளிவிடுகின்றன. அவர் திருமேனி ஒளி தான் ஒளிக்கு காரணம். அவர் திருமேனியில் இருக்கிற கந்தம் தான் புஷ்பங்கள் அத்தனை கந்தத்தோடு இருக்கிறதுக்கு காரணம், சந்தனம் கந்தத்தோடு இருக்கிறதுக்கு காரணம். அவர் திருமேனியில் இருக்கிற ரசம்தான் வாழைப்பழத்துக்கு வாழைப்பழ ரசம், மாம்பழத்துக்கு மாம்பழ ரசம், சாத்துக்குடி பதத்துக்கு சாத்துக்குடி ரசம். எங்கேருந்து வருது? அவர் திருமேனியில் இருக்கிற ரசத்தினாலே. அப்போ பிரம்மத்தினுடைய திருமேனி கந்தம், பிரம்மத்தினுடைய திருமேனி ரசம், இதுதான் உலகத்துக்கே ஆனந்தம் கொடுக்கும். ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய திருமேனிக்கு ஒருத்தர் கந்தம் கொடுக்கணுமே, கொடுக்குறாளான்னா பத்மவனாலயாம். இவ பக்கத்தில் இருக்காளோ இல்லையோ, இவ பக்கத்தில் இருந்ததுனாலே பூவோட சேர்ந்தால் நாறு மணக்காதா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ ஏன்னா அவள் அருகில் இருக்கா, அவள் தான் பூ, இவர் தான் நாறு. அப்போ அவள்கிட்ட இருக்கிற மொத்தமும் இவருக்கு வந்துச்சானே சேர்ந்தாகணும். தேசிகன் விடியற்கார்த்தால போய் சேவிங்க, காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை சேவி போகிற இடம் இல்லையோ, மத்தியானம்லாம் போகாதீங்க, 9:30 போகாதீங்கன்னுட்டார். நீ எப்போ போகணும்னு கேட்டோம், கார்த்தால விஸ்வரூபத்து போடுங்க, ஏன் போனால் என்ன தெரியும்னு ஒரு அடையாளம் இருக்கும், அதை மறக்காமல் போய் சேவிச்சுட்டு வாங்க. அனிபிருத பரிரம்பைஹி ஆகிதாம் இந்திராயாக என்று தெரிவிக்கிறார். விடியற்கார்த்தால போனால் ராத்திரி முழுக்க பிராட்டி பெருந்தேவி தாயார் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் நடாதூரம்மாளுங்கிற ஆச்சாரியன் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்லோகம். அவர் தெரிவிக்கிறார், பிராட்டியோ பெருந்தேவி தாயார். தேசிகன் சொல்கிறார், ராத்திரி முழுக்க பிராட்டியினுடைய கை அந்த கையில் பெருமாள் தலையை வச்சு சேனிச்சுட்டுருக்கார், அதனால் அவள் கையில் சாத்தின்னு வளையல் இந்த இடத்துல வரியாக கோடாக படிஞ்சிருக்குமா. காலங்கார்த்தால போனியானா அந்த கோடு இருக்கும், 10 மணியானா கோடு வரி மறைஞ்சிப்படாதா? ஏன் அப்புறம் சேவிக்கக்கூடாதான்னு அந்த கோட்டோட சேவிக்கச்சே தான் நீ கேட்டதை செய்வர். அந்த கோடு மாறி போச்சுன்னு அப்புறம் அது சுவாத்திரம் வந்துடும். அந்த கோடு இருக்கிற வரைக்கும் அடங்கி இருப்பே தவிர, அந்த கோடு முடிஞ்சு போச்சு 10 மணி ஆச்சுன்னு அவரை பிடிக்க முடியாது. அப்புறம் நாளை கார்த்தால விஸ்வரூபத்தில் தான் பிடிக்க முடியும். அதனால காலங்கார்த்தால போய் சேவிச்சிருவோம் என்ன அந்த இடத்துல தெரிவித்தார். அவருடைய கனக வளைய முத்ரா, கனக வளையம், நிறையா தங்க வளையல் சாத்தின்னு இருக்காள் இல்லையோ, அந்த முத்ர பெருமானுடைய திருக்கழுத்திலே இருக்கிறதுன்னு சாதித்தார். அப்போ அவனுக்கே பெருமை சேர்ப்பவள் அவளோ இல்லையோ. இதைத்தான் ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா என்னும் அப்ரமேயம் கி தத்தேஜா யசசா ஜனகாத்மஜா. இந்த வார்த்தை மாரீசனுடைய வார்த்தை, யசசா ஜனகாத்மஜா தத்தேஜா அப்ரமேயம் ஹி பிரமாங்கிறது புத்தி. பிரமேயம்னா புத்தியால் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த ராமனுடைய வைபவம் அப்ரமேயம், நம் மனதுக்கு அப்பாற்பட்டது. ஏனெனில் எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா, ஜனகாத்மஜையோட சீதையோட சேர்ந்திருக்கானோ இல்லையோ ராவணா, ராமன் அபச்சாரப்படாதே. பட்டாலும் ராமன்ட்ட படு, சீதாராமர்களிடத்துல படாதே. எப்போ அவளோட அவன் சேர்ந்துட்டானோ அவனை பிடிக்க முடியாது, அவன் அவ்வளவு வைபவசாலின்னு மாரீச்சன் சொல்றான். இந்த வசிஷ்டர் சொல்றலே, விஸ்வாமித்திரர் சொன்னது ஆச்சரியன். இப்போ யாரோ ஒரு ராட்சசன் மாரீச்சன், அவனுக்கு கூட பிராட்டி பெருமை தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையோ. ஆக பிராட்டியினுடைய திருமேனியில் இருக்கிற அத்தனை கந்தம் அத்தனை ரசம் பெருமானுக்கு சேர்க்கிறதான் சர்வகந்தகா என்கிற வஸ்துவையும் சசம்பந்தத்தாலே பரிமளிதமாக்குகை. பெருமானே சர்வகந்தன், ஆனால் அவனை கூட தன் சம்பந்தத்தால கந்தத்தை ஏற்றுவிடலாம். இந்த பாசுரம் நீங்கள் கேள்விப்பட்டு, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடை திறவாய். கந்தம்னா நறுமணம் இல்லையோ, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். இவ குடல்ல இயற்கையிலேயே நறுமணம் உண்டான். பெருமாள் அங்கே இருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எப்போ கண்ணன் வெளியில் வரச்சேவன் நீலாதேவியனுடைய குடலில் இருக்கிற வாசனையை அவன் குடலில் பார்த்துருக்கேன்.
அதனாலே கந்தம் கமழும் குடலி கடை திறவாய், உள்ளுக்குள்ள கண்ணனை வச்சுருக்கே, நீயே கதவை திறந்துரு, உன்னுடைய குடல் வாசனையைத்தான் அவனுக்கு கொடுத்துட்டுருக்கேன் ஆண்டாளுடைய பாசுரம். அதே போல இங்கேயும் இப்படி பத்மசப்தத்தாலே போக்கியத்தையே சொல்லிச்சாய். பத்மவனாலயாம்னா பத்ம தாமரைனாலே அனுபவம், யாருக்கு ஞாபகம் இல்லையா? பத்மான தூடிக்கு போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், மோந்து பார்க்க நல்லாயிருக்கும், தொட்டு பார்க்க நல்லாயிருக்கும், போக்கியத்துவம் இனிமை. அப்போ பத்மவனாலயாம்னு சொன்னாலே பிராட்டியினுடைய இனிமை சொல்லப்படுகிறது. போக்கியத்தையை சொல்லிச்சாய் அத்தாலே நிறதிசய போக்கியத்தையே என்றுமாம். பத்மவனாலயாம் என்னால் அள்ளள்ள குறையாத போக்கியத்துவம் படைத்தவள். பரிமளவிரே இவள் வடிவுக்கு உபாதானம். இதுக்கு மேலதான் ஆச்சரியமாக தெரிவித்தார், பிராட்டி மகாலட்சுமி இவளை எத்தால பண்ணியிருப்பா? இப்போ நம்மளெல்லாம் எத்தால பண்ணியிருக்கா? பண்ணியிருக்கானா பஞ்சபூதங்களாலே, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம். இப்போ இதை எத்தால பண்ணியிருக்கா? இரும்பாலே. இதை எதால பண்ணியிருக்கா? நூலாலே. இதை எதால பண்ணியிருக்கா? இரும்பாலே. பிராட்டி எதால பண்ணியிருக்கா? இதுதான் கேள்வி. இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். இப்போ பரிமளத்தாலே, பரிமளங்கிறது நல்ல வாசனை, அந்த வாசனையாலேயே ஆக்கப்பட்டிருக்காளாம். உபாதான காரணம்னா எத்தால ஒன்று பண்ணப்பட்டிருக்கோ அதை தான் உபாதான காரணம்னுவா. இப்போ மண்பானைன்னு சொன்னால் மண்ணு தான் உபாதான காரணம், இரும்பு சட்டின்னு சொன்னால் இரும்பு தான் உபாதான காரணம், தங்க மோதிரம்னு சொன்னால் தங்கம் தான் உபாதான காரணம். பத்மவனாலயாம் பத்மத்தினுடைய பரிமளம்தான் பிராட்டிக்கு உபாதானமே. அப்படின்னா திருமேனி முழுக்க என்ன வாசனையாக இருந்திருக்கும்? இது நினச்சே பார்க்க முடியாது நம்மளெல்லாம். இப்போ ஏன்னா நல்ல புஷ்பத்தினுடைய மனத்தை எடுத்து அதால் ஒரு பெண் பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிக்கவே முடியாது. பண்ணப்பட்ட பெண்ணே இல்லை முதல்லவள், அவள் நித்தியமாக இருக்கிறதுனாலே புதுசாக உருவாக்க போகிறாளா அப்படின்னு இது கவிஞர் மேலே ஏத்துறாருன்னு அர்த்தம். இவராக சொல்லலை, இப்போ சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதே சொல்லிட்டுருக்கார். அப்போ சர்வரசா சர்வகந்தகாங்கிற பகவானுக்கு கூட தன் திருமேனியாலே பரிமளத்தை கொள்ள வல்லவள் என்னும் உபாதானம், சர்வகந்தகா சர்வரசா என்னும் இவை இரண்டும் இத்தலையிலே கிடந்தபடி. பெருமானுக்கு இருக்கிற சர்வகந்தத்வம் சர்வரசத்வம் இவளாலே, அதனால் இத்தலையில் கிடந்தபடி. பகவதீம் அப்போ ஐஸ்வர்ய அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம். அடுத்து பகவதீம் என்றால் பகவத் சப்தம் பூஜ்ய வாச்சி தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் நோபச்சாரேண பூஜ்யாயிருக்கை என்கிறவனுக்கும் பூஜ்யாயிருக்கை. பெருமானை பற்றி கீழே பகவன்னு சொல்லியாச்சு, இப்போ இவளை பற்றி பகவதின்னு சொல்லுகிறாள். அங்கே பகவன்னு சொல்லச்சே என்ன பார்த்தோன்னு ஞாபகம் வச்சுங்கோ. இவருக்கு மட்டும் பகவத் சப்தம் பிரயோகப்படுத்தலாம், மற்ற பேருக்கெல்லாம் உபச்சாரமாக என்று பார்த்தோமோ இல்லையோ. சொன்ன திருஷ்டாந்தெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட ஞாபகம் இருக்கும், ஆனால் எதுக்காக சொன்னோன்னு ஞாபகம் இருக்காது. இப்போ இந்த இடத்துல தான் ஒருத்தர் ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தார், வீட்டு பத்திரத்தை மாற்றி கொடுக்குறீங்களான்னு கேட்டார், இதோ உபச்சாரத்துக்காக சொன்னால் நிஜமாக எடுத்துக்கலாமான்னு கேட்டார் நான் சொன்னேன், எல்லாரும் சிரித்தீர்கள். இப்போ அந்த கதை நான் சொன்னால் ஞாபகம் வந்துடும், ஆனால் அது எதுக்கு சொன்னேன்னு கேட்டால் ஞாபகமே வராது. எல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கே தவிர ஏன் சொன்னார்னா, பகவத் சப்தம் அவருக்கு தான் நிஜம், மற்ற பேருக்கு ஔபச்சாரிக்கம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நாம் பார்த்துருக்கோம். அப்போ பெருமானை தவிர மற்ற பேருக்கு அது ஔபச்சாரிக்கம் விட்டால் அப்போ பிராட்டிக்கு சொல்லலாமோ? அவளுக்கு மட்டும் பகவதின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம், ஏனெனில் பகவானாலே கூட உபச்சரிக்க தகுந்தவளாக இருக்கிறாள், பகவானாலே கூட பூஜனீயாக இருக்கிறாள், அவன் கூட பூஜிக்கிற அளவுக்கு இவளுக்கு பெருமை இருக்கிறபடியால் இவளுக்கும் பகவதி என்று சொல்லுகிறார். தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி என்ன என்கிறவனுக்கும் பூஜையாயிருக்கை, பெருமானாலே கூட ஆதரத்தோடு நடத்தப்படுகிறாளோ இல்லையோ, ஆகையாலே பகவதின்னு சொல்லலாம். மற்றொரு அர்த்தம், இவளுக்கும் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் இருக்கு. பக சப்தத்துக்கு அதான் பொருள். அப்போ பகவதின்னு சொன்னா இல்லை பகவதின்னு சொன்னா, அப்போ அந்த ஆறு கல்யாண குணங்களும் இவளிடத்திலும் உண்டு. ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் இந்த ஆறும் படைத்தவள் தான் பகவதி பகவதீம் என்கிற இத்தால். மேலும் ஆக பத்மவனாலயாம் பகவதீன், பகவதீங்கிறதுனால ஆறு குணம் இருக்கு நியமிக்கலாம்னு அர்த்தம், பத்மவனாலயாங்கிறதுனால இனிமை இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா என்ன கிடைக்கும்னா, தன் இனிமையிலே பகவான் மயங்கி இருக்கும்போது தன் நியமன சாமர்த்தியத்தை வச்சு காரியத்தை நடத்திடுவள்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அதனை கிடைக்கும். இப்போ பத்மவனாலயாங்கிறதுனாலே இனிமை, இனிமைன்னா அவர் தோத்து தான் ஆகணும், தோத்திருக்கிறச்சே பகவதி பெருமை இருக்கோ இல்லையோ, அப்போ வேலையை பண்ணிடுவள்னு அர்த்தம். எப்போ அவர் தன் இனிமையிலே தோத்திருக்கிறாரோ அப்போது நமக்குரிய காரியத்தை முடக்குகிறாள் இத்தால் பத்மவனாலயாம் என்கிற இத்தால். தன் வழியாக அவனை பற்றினால் குற்றம் பாராதபடி, பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு பெருமானை பற்றினால் அவது குற்றம் பாராதபடி, நம்முடைய குற்றங்களை பாராமல் அவனை தன் போக்கியத்தையாலே துவக்கி, தனக்கு இருக்கிற இனிமைக்கு அவனை வசப்படுத்தி, போக்கியத்தையாலே துவக்கி
பொறுப்பிக்கும் அவளின் கை. நம்முடைய குற்றங்கள் அத்தனை பொறுப்பிச்சுறாள் இல்லையோ, அதைத்தான் பத்மவனாலயாம் பகவதின்னு சொன்னார். பகவதியும் ஸ்ரீயந்தேவியும் தன்னை பற்றி சர்வமும் உண்டாம்படியாய், தான் அவனை பற்றி உள்ளுமாயிருக்கை. இதிலே நிருக்தி பிரக்கிரியும் நடக்க கடவது. இதிலே நிருக்தி பிரக்கிரியும் நடக்க கடவது.